ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் பிரகாஷ். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். இப்போ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லேப்டாப் தராங்க. ஸோ அது வந்து இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரீ லேப்டாப் என்ன கம்பெனி, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம், அது என்னெல்லாம் யூஸ் ஆகுது, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மேபி நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நீங்களும் இப்போ 11th இல்லை 12th இப்போ இந்த இயரில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் லேப்டாப் தரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கும் லேப்டாப் தருவாங்க. இப்போ தான் வந்து எனக்கும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் தந்திருக்காங்க. இப்போ ஃப்ரைடே தான் எனக்கு கிடச்சிருக்கு. டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/7/2019 அன்னைக்கு தான் எனக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த லேப்டாப்பை வாங்கினோடனே நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு எல்லாத்துக்குமே நான் ஸ்பெசிஃபிக்காக தனியாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து டுட்டோரியல் வீடியோ மாதிரியே வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த லேப்டாப்பில் என்னென்னலாம் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப்லையும் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் கிடையாது. அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் வீடியோ மாதிரி நான் தருவேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேப்டாப் வாங்கியிருக்காங்கன்னா இல்லை வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி லேப்டாப் கொடுத்தாங்க, அதில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இப்போ லேப்டாப் பக்கத்தில் தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் தெரியும். இது பார்த்தீங்கன்னா லெனோவா கம்பெனி லேப்டாப். லெனோவானே போட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் போட்டு உங்களுக்கு இப்படி தான் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூடவே உங்களுக்கு தெரியும் நார்மலாக லேப்டாப் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்போட லேப்டாப் பேக் ஒன்று தராங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, கவர் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ லேப்டாப் பேக்கு இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ், சீஃப் மினிஸ்டரோட ஃபோட்டோ, எக்ஸ் சீஃப் மினிஸ்டரோட ஃபோட்டோ எல்லாமே இதில் இருக்குது. பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. வேணால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜிப்பும் நல்லா தான் இருக்குது. ஓகே, உள்ளே இப்போ லேப்டாப் வைக்கிற செக்ஷனுக்கு போய் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஸ்டாஃப் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் வச்சுக்கணும். ஸோ ஓகே, பேக்கை நம்ம வச்சுருவோம். பேக் இனிமேல் பற்றி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இப்போ லேப்டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ லேப்டாப் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் அதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ எடுத்தோடனே உள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும். ஸோ வந்து உள்ளே பஞ்சு வச்சு உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ லேப்டாப்பை நான் வெளியே எடுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லேப்டாப்பை வெளியே எடுத்தாச்சு. அடுத்து ஃபர்தராக அந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு லேப்டாப் இருக்குது. ஸோ வந்து சின்னதாக இருக்குது. இதோட சைஸ், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மேபி நீங்கள் உங்களுக்கும் லேப்டாப் கிடச்சிதுன்னா என்னென்ன பண்ணணும் தெரியாமல் இருக்காது, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லேப்டாப் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடுத்து இந்த லேப்டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினான லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜர். ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு சைடில் ஒரு இது போட்டு இந்த இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லேப்டாப்போட சார்ஜர். இப்போ நான் அதை வெளியே எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பாக்ஸ் குள்ளே வேறு எதுவும் இல்லை. பாக்ஸ் ஃபுல்லாக இப்போ எம்டி ஆயிடுச்சு. பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இதில் இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இல்லைனா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சைடில் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அதில் பார்த்தும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தெரிஞ்சிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜரை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ ஓகே, இது வரைக்கும் பாருங்கள் சார்ஜர். இது வந்து சார்ஜிங் கார்டு. ஸோ இதை வந்து இதை ரிமூவ் பண்ணோம். நம்ம இப்போ இதை ரிமூவ் பண்ணுவோம். வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம், ஆனாலும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி தருவாங்கன்னு. ஸோ இதை வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கணும். இதோ இந்த இதில் போய்ட்டு நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் உங்களோட கார்டில் நீங்கள் கரண்ட்டில் போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இப்போ இதையும் நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ இந்த லேப்டாப்போட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 129 போட்டிருக்காங்க. அது வந்து கொடுக்க வச்சிருந்த நம்பர். ஸோ எனக்கும் அந்த நம்பரை சொன்னாங்க, அதை வச்சு தான் இந்த லேப்டாப் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா 2018-2019 பேட்ச், அதாவது 2018-2019 படிக்கிறவங்களுக்கு, 12th படிக்கிறவங்களுக்கு கொடுத்த இந்த பேட்சோட லேப்டாப் தான் இது. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் படித்தவங்களுக்கும் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 11th படித்தவங்களுக்கும் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ படிக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா போய் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை சொல்கிறேன். லெனோவா கம்பெனி லேப்டாப்.
பிராண்ட் பார்த்தீங்கன்னா லெனோவான்னு உங்களுக்கு இதில் போட்டிருக்கு. இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த பக்கம் படிக்கிறனால இப்போ வந்து உங்களுக்கு பாக்ஸ் அதனால தான் அப்படி தெரியுது. ஆனால் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ வந்து நான் இப்போ படிக்கிறேன். கம்பெனி பார்த்தீங்கன்னா லெனோவா. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சிபியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.5 GB இருக்குது உங்களுக்கு. இதோட ஸ்டோரேஜ் உங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து உங்களுக்கு 500 GB உங்களுக்கு ஸ்டோரேஜ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த லேப்டாப்பை நான் வந்து வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப இதில் வந்து உங்களுக்கு நிறையா ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு லெசனாகவே அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து 11th படிக்கிறவங்களுக்கான தேவையானதும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12th படிக்கிறவங்களுக்கான தேவையான புக்ஸ் எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் சம்ஸ் எப்படிலாம் நடத்துகிறாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டாலாக அதிலேயே வச்சுருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு லெசனுக்கு அதாவது நீங்கள் வந்து ரீடிங்க்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த லேப்டாப்பில் இருக்குது. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஆஃப்லைனில் சேவ் பண்ணியே வச்சுருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இன்க்ளூடிங் டெக்ஸ்ட் புக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு கிளாஸில் ஒரு டீச்சர் எப்படி நடத்துவாங்க அதே மாதிரியே உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதிலே டீச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 12th போர்ஷனும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 11th போர்ஷனும் உங்களுக்கு இந்த லேப்டாப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த லேப்டாப்பை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கும் தந்துருவாங்க. அடுத்து இதோட ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே இன்ச் என்னன்னு வச்சுக்கோங்களேன், 35.56 cm உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 cell பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுக்கோங்களேன், விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 10 ப்ரோவே இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு தேவையான ப்ளூடூத் வைஃபைன்னு நிறையவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இதில் உங்களுக்கு கண்டென்ட், உங்களுக்கு பேக்கேஜிங் கண்டென்ட் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ வந்து நான் இந்த பாக்ஸை பார்த்து, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் குவான்டிட்டி வந்து ஒரு லேப்டாப் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பேக்கேஜ் கண்டென்ட் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டரி, ஒரு யூசர் மேனுவல், அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர் கேட், ஒரு அடாப்டர் இதெல்லாம் தராங்க. இதோட MRP இதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 12,273 rupees உங்களுக்கு இதில் போட்டிருக்காங்க. இதோட மந்த் அண்ட் இயர் மேனுஃபேக்சரிங் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/2019. அது மட்டும் இல்லாமல் மந்த் அண்ட் இயர் இம்போர்ட் எப்போ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 4/2019 தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. மேட் இன் சைனா. ஸோ சைனாவாக இருந்தாலும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இதில் என்னென்ன நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அடுத்து ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் இருந்தாலும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்போட சார்ஜருக்கும் வந்தாச்சு. சார்ஜரோட லென்த்தும் பரவலாம் தான் இருக்குது. ஸோ வந்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா லென்த் வரும். ஸோ இப்போ சார்ஜர் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ லேப்டாப்பை பார்ப்போம். லேப்டாப் வந்து என்ன டேமேஜும் ஆகாத மாதிரி இந்த ஸ்பாஞ்செல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ இந்த ரிமூவ் பண்ணுவோம் இந்த ஸ்பாஞ்சை. ஸோ இந்த சைட்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடுத்து இதை ரிமூவ் பண்ணுவோம். இதையும் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓகே, இதையும் எடுத்தாச்சு. இப்போ லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசாமல் இருக்கும். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் இருக்குது. இப்போ இந்த கவரை விட்டு இந்த லேப்டாப்பை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணோன்னே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ லேப்டாப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ சீஃப் மினிஸ்டரோட ஃபோட்டோலாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு லெனோவோட பிராண்டிங் தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மணிக்கணினி திட்டம்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு. இப்போ லேப்டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ வந்து இப்படி ஓப்பன் பண்ணோம், இப்படி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் லேப்டாப் இருக்கும். ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ அடுத்து நம்மளோட செட்டப்பில் போய் பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ இதில் இருக்கிற பேப்பர் ஒர்க்லாம் பார்ப்போம், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த இடத்துல லெனோவான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்புக் இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் இது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினோன்னு நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்னலாம் செக் பண்ணணும்னு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார்ஜர். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஸ்டார்ட் கைட், இது நீங்கள் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கினோடனே உங்களோட லேப்டாப்பை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கரண்ட்டில் ப்ளக் பண்ணி சார்ஜ் போட்டுக்கணும். சார்ஜ் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன் பண்ணணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பண்ணிக்கோங்க. என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோனுக்கு, அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பிக்குன்னு உங்களுக்கு போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடுத்து பார்ப்போம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு மடிக்கணினி திட்டம்னு போட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இது வாரண்டி கார்டு, இந்த இடத்துல உத்தரவாத கையேடுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே உங்களுக்கு என்ன இருக்குன்னு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்கூலோட சீலும் போட்டு தருவாங்க. வெயிட் பண்ணுங்கள், அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதில் பாருங்கள் உங்களுக்கு உங்களோட ஸ்கூலோட சீல் போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட வாரண்டி சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதில் ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து இதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து இன்னொரு புக் இருக்குது, இது என்னான்னு பார்ப்போம்.
தமிழ்நாடு அரசு மடிக்கணினி திட்டம்னு போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு யூசர் கைடு. ஸோ இதை நீங்கள் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் இருக்குது, அது எல்லாத்துக்குமாக உங்களுக்கு இந்த இடத்துல யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் இப்போ ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு. ஸோ அதுக்கான உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆக்டிவேஷன், நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னு, வேர்டு, எக்ஸல், அது மட்டும் இல்லாமல் பவர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்குனா நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து நம்ம இதுவும் ஆரம்பிச்சிடும். அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்போடய இருந்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினான உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கான சர்வீஸ் சென்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரியலூர், சென்னை, அது மாதிரி உங்களுக்கு கடலூர்னு உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்டான உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதோட நம்பர்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட அட்ரஸ் எந்த இடத்துல இருக்குது, என்ன டிஸ்ட்ரிக், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மொபைல் நம்பரும் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ லேப்டாப்பை பற்றி பார்த்தாச்சு. இப்போ வாங்க அடுத்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்லிம்மாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், உங்களுக்கு லெனோவோட அந்த பிராண்டு, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிடி டிரைவ். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இப்போதைக்கு நல்லா ஓப்பன் பண்ண முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு விண்டோஸ்டேன்னு உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தெரியும் பாருங்கள், உங்களுக்கு விண்டோஸ்னு போட்டிருக்கா. இப்போ அடுத்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு சைடில் போர்ட்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் படித்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ லேப்டாப் நான் வச்சுட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ ஸ்க்ரீன் இப்படி இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வாங்க இதை நம்ம ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் நல்லாவும் இருக்குது. இந்த இடத்துல வெப்கேமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட் மைக்ரோஃபோனும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஏன் சார்ஜ் போடாமல் ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இதை நான் ஒர்க் பண்ணதானு செக் பண்ணுறதுக்காக நான் முன்னாடியே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைட் எரியும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு லைட் தெரியுதா, இது வந்து ஆன் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து சார்ஜ் எரியும். ஸோ சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த லைட் எரியும். விண்டோஸோட சிம்பிள் வந்துடுச்சு. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எல் காட்னு வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இது இப்போ கவர்மெண்ட்டில் கொடுத்ததுனால உங்களுக்கு வால்பேப்பர் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வரக்கூடிய டியூட்டோரியலில் உங்களுக்கு எல்லாமே நல்லா டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் க்ரோம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் க்ரோம் இருக்கும். இப்போ கூகுள் க்ரோம்லாம் உங்களுக்கு இந்த லேப்டாப்பில் இருக்காது. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு இதில் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். எப்படி நீங்கள் கூகுள் க்ரோமை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு அந்த வீடியோவும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் இப்படி தான் இருக்குது. லேப்டாப்பில் கீபோர்டும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரிவ்யூ, அதாவது டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு தரேன். இந்த லேப்டாப் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லா இருக்குது, இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது, நல்லா இல்லை, எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாங்கி சார்ஜ் போட்டதுனால இப்போ இதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67% உங்களுக்கு சார்ஜ் இருக்குது. சார்ஜும் நல்லாவே இருக்குது. நான் யூஸ் பண்ணது வரைக்கும் லைட்டாக தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப் அன்பாக்சிங் பற்றி பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன தராங்க, என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு இப்படி தெரிஞ்சிருக்கும், எப்படி ஆன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கூகுள் க்ரோம்லாம் எப்படி கொண்டு வரணும்னு நான் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக தரப்போகிறேன். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னோட கையில் அந்த லேப்டாப் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இருங்க காமிக்கிறேன். ஸோ ஓகே பாருங்க, அந்த லேப்டாப் இப்போ என் கையில் இருக்குது. ஸோ ஓகே, நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த லேப்டாப் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சின்ன ட்ராபேக்கான விஷயம், சின்ன ட்ராபேக் கிடையாது, ஒரு மெயினான ட்ராபேக்கான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீக்கர் தான். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ட்ராபேக்கான விஷயமாக தெரியுது. சில இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர் பாட்டம்லேயே இருந்தால் கூட அதோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அதாவது ஸ்பீக்கரோட சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சவுண்டு கிடையாது. இது வந்து ஒரு ட்ராபேக்கான விஷயமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ
இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் படிச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது. இதில் கொடுத்துருக்கிற ஸ்டோரேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 GB தான் கொடுத்துருக்காங்க. மேபி அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப், ஸோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா 500 GB போதுமானது தான். பட் வந்து முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தரமாட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மீட்டிங்க்கு போன வீடியோஸ், அவங்க பேசுகிற வீடியோஸ் அது கூட இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதோட இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு நிறைய ஆயிடுது. இப்போ வெயிட் பண்ணுங்கள், என்னோட ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 500 GB உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ இதில் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு இன்டிமேஷன் காமிக்கும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரெட் கலரில் ஒரு இன்டிமேஷன் தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து இந்த ட்ரைவே ஃபுல் ஆகிறதுக்கான, ஸோ வந்து அந்த ட்ரைவ் ஃபுல் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரெட் வரும். இல்லை ஃபுல் ஆக போதுனா தான் உங்களுக்கு ரெட் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரைவில் பார்த்தீங்கன்னா 315 GB உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 28 GB தான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரைவில் பேலன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் சி ட்ரைவ்னு ஒரு ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு 100 GB இருக்கு. அதுல ஒரு ஃப்ரீ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப 80 GB ஃப்ரீயா இருக்கு. சோ இப்ப டோட்டலா நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் ஃப்ரீயா இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு சின்ன டிராபேக்கான விஷயமா தெரியுது. மத்தபடி இதுல எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்பீக்கரும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எஜுகேஷனல் பர்பஸ்க்கு இது பரவாயில்ல. உங்களுக்கு அப்படி உங்களுக்கு வீடியோக்கு சவுண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏதாவது ஹெட்ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேபி வந்து உங்களுக்கு சீப்பான ஹெட்ஃபோனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சின்ன சவுண்ட் கிளாரிட்டிக்காக தான் அந்த ஹெட்ஃபோன் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு நீங்க ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வீட்டிலே கேளுங்க, எல்லாம் வாங்கி தருவாங்க. நம்மளோட சேனலே பார்த்தீங்கன்னா நான் ஹெட்ஃபோன்ஸோட ரிவ்யூலாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட்ஃபோன் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கும். இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்களே ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ்னு இருக்கும். ப்ளூடூத் ஹெட்ஃபோனும் இருக்குது, இல்லை நார்மலாக ஒயர்ட் ஹெட்ஃபோனும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நம்மளோட லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அமேசானில் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நம்மளோட வீடியோஸில் போயிட்டு வீடியோஸில் தேர்னிங்னால கீழே போயிட்டு உங்களுக்கு அங்கேயும் வந்து அதோட ரிவ்யூ இருக்கும். ஸோ வந்து போய் பார்த்து உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. இதில் அந்த ட்ராபேக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்க்காக வேறு ஏதாவது பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸ் ஏதாவது இதில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 12th படிக்கிங்க, உங்களுக்கு 11th போர்ஷன் தேவைன்னா மேபி அதெல்லாம் நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இன்னும் நிறையா வரும். வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMD ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் இதாக தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாளாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. எவ்வளவோ கண்டென்ட் இருந்துச்சு, இருந்தாலும் நான் அப்லோட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கும் சில பல வேலையெல்லாம் இருக்குது. நானும் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்லாம் மெயின்டைன் பண்ணும், அது மட்டும் என்னோடய ஸ்கூல் லைஃப், ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக வந்து வீடியோஸ் வரல. பட் இனிமேல் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் நம்மளோட செகண்ட் சேனலில் வந்து ஒரு விளாக், அதாவது ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஸோ வந்து அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு விளாக எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் போய் பார்க்கலாம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். மறந்துடாமல் நம்ம டெக் தமிழ் பிரகாஷ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லேப்டாப் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு எப்போ தருவாங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் நான் ரிப்ளை பண்ண முடியலனா கூட கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு உடனே ரிப்ளை வந்துடும். அப்படி இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். மண்டே பார்த்தீங்கன்னா ஆஸ் பிரகாஷ் கமெண்ட் சீரீஸில் உங்களுக்கு அந்த வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக இந்த 3 weeks தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வீடியோஸ் வரல. பட் இனிமேல் டெஃபினட்டாக கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஸ்கெடியூல் இருக்குது. எஜுகேஷனல் பர்பஸ்க்கு இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃபுக்கு இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேரால் லேப்டாப்பே வாங்க முடியாது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியும். பட் இது வந்து இப்போ கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக கொடுக்கறதுனால இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கும் இது இன்னும் நல்லா யூஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ஒரு PDF ஃபைல் பார்க்கணும்னா நீங்கள் ஃபோனில் பார்க்கணும்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் என்னோட தரப்புலேருந்து சொல்லுவோம். நினச்சிக்கோங்களா, நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். நல்ல விஷயத்துக்காகவே நீங்கள் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக் தமிழ் பிரகாஷ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து அலோவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடணும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோட லிங்க்கெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கார்ட்ஸாகவும் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட உங்களுக்கு கூடிய சீக்கிரமே சந்திக்கிறேன்.